திருவண்ணாமலை என்றாலே கிரிவலம் தானே ஃபேமஸ். அந்த கிரிவலம் எப்படி செல்வது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவது என்று நம் சின்னதாக ஒரு வீடியோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பூதநாராயண பெருமாள், இவரை தான் இந்த ஊர் காவலர். இந்த கிரிவலம் சுற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஊர் காவலரை வந்து நம்ம வணங்கி இவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் இந்த கிரிவலத்தை நம்ம தொடங்க ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை பார்த்துட்டு இரட்டை பிள்ளையார், இரட்டை பிள்ளையார்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாளும் அந்த கோபுரத்துக்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றி இந்த கிரிவலம் செல்கிறதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம அந்த கிரிவலத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். கிரிவலம் செல்லும் பொழுது ஃபஸ்ட்டு பார்க்குற லிங்கம் வந்து இந்திரியலிங்கம். இந்த இந்திரியலிங்கம் வந்து கிழக்கு திசையில் வந்து நோக்கி இருக்கும். இதில் வந்து ரிஷப ராசி துலாம் ராசியில் வந்து இந்த கோயிலில் வந்து பால் அபிஷேகம் அவங்களாம் பண்ணால் நல்லது. நம்ம ரெண்டாவது பார்க்குற லிங்கம் வந்து அக்னிலிங்கம். இந்த அக்னிலிங்கம் நாம் கிரிவலம் செல்லும் பொழுது வலதுபுறத்தில் இருக்கிற ஒரே லிங்கம் இந்த அக்னிலிங்கம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இதில் வந்து சிம்ம ராசி இவங்க எல்லாமே இந்த கோயிலுக்கு போகலாம். நம்ம மூணாவது பார்க்குற லிங்கம் வந்து யமலிங்கம். யமலிங்கத்துக்கு நம்ம போய் அர்ச்சனை பண்ணி வேண்டது என்னென்னா, நம்ம ஆயுள் காலம் வந்து நீடிக்கும். நம்மளுக்கு வந்து தென் திசையை நோக்கி இந்த சிவலிங்கம் வந்து இருக்கும். அடுத்து பார்க்குற லிங்கம் என்னென்னா நிருதிலிங்கம். நிருதிலிங்கம் எதுக்குன்னா, நம்மளோட குழந்தை பாக்கியம், நம்மளுக்கு மன அழுத்தம் கஷ்டம் இது எல்லாமே போக்குறது வந்து நிருதிலிங்கம். இந்த கோவிலில் போயிட்டு நம்ம சிவலிங்கத்தை வணங்கிட்டு நம்ம வந்தோங்கன்னா நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கணும் ஒரு ஐதீகம் இருக்குது. இப்போ பார்க்குறங்க பார்த்தியா, இதுதான் அந்த ஒரு கிரிவலத்தோட மேப்பு. இப்போ வந்து நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா மூணு கிரிவலம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ 6 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்க்குற லிங்கம் வந்து வருணலிங்கம். சிவபெருமான் வந்து தண்ணீர் வடிவில் காட்சியளிக்கிறது வந்து இந்த வருணலிங்கம். வருண பகவானுக்கு வந்து காட்சியளிக்கிறார் தண்ணீர் வடிவில் வந்து சிவபெருமான். அடுத்து பார்க்குற லிங்கம் வந்து வாயு லிங்கம். இது வந்து வடமேற்கு திசையை நோக்கி இருக்கிற லிங்கம் வந்து வாயு லிங்கம். இது வந்து கடகராசி இவங்க எல்லாம் போயிட்டு இதை வணங்கினா நல்லது. குபேர லிங்கத்தில் என்ன ஸ்பெஷல்னா, நம்மளோட செல்வங்கள் எல்லாமே இழந்து விட்டோம் என்றால் இந்த குபேரலிங்கத்தை போயிட்டு வணங்கினா நம்மளுக்கு எல்லா செல்வமும் மீண்டும் வரும் என்று ஒரு ஐதீகம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற லிங்கம் வந்து ஈசானிய லிங்கம். இது வந்து நந்தி பகவான்னு சொல்லுவாங்க. நாம் வந்து கிரிவலத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த பூதநாராயணமும் நம்ம இரட்டை பிள்ளையாரும் கும்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதோட கோபுரம், நம்ம எங்கே கற்பூரம் ஏற்றி நம்ம வேண்டுமோ அந்த கோபுரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த கிரிவலம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் என்று அண்ணாமலையாரும் உண்ணாமலையாமாலும். இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நீங்கள் போய் பாருங்கள். தேங்க்யூ.